ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலை சார்பாக அன்பான வணக்கங்கள். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்த்தால் அது பல நன்மைகளை தரும். அதில் நம் உடல் ஆரோக்கியத்தில் பல நன்மைகளை தரக்கூடிய முருங்கை மரத்தை வீட்டில் வளர்த்தால் நமக்கு எண்ணற்ற பயன்களும் கிடைக்கும். முருங்கையின் கிளைகள் வேண்டுமானால் எளிதாக உடைந்துவிடும். ஆனால் முருங்கையின் இலை, பூ, பிஞ்சு, காய், விதை, பட்டை, வேறு என அனைத்து பாகங்களும் அளவற்ற மருத்துவ குணங்களும் கொண்டது. முருங்கைக்காய் நீளமான அளவில் தடி போன்ற வடிவில் இருக்கும். முன்பெல்லாம் சிறிதாக இருந்த முருங்கைக்காய் தற்போது 1 மீட்டர் நீளத்திற்கு வளரக்கூடிய அளவில் புதிய ரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முருங்கைக்காயின் பிறட்டல் குழம்பு போன்றவை செய்யவும் பயன்படுத்துவார்கள். முருங்கைக்கீரையை வதக்கி அல்லது வறுத்து உணவுக்கு பயன்படுத்தலாம். இலைகள் மிகவும் சத்தான பகுதியும் கூட. இலைகளின் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் அடங்கியிருக்கும். முருங்கை பூவுடன் பசும்பால் சேர்த்து நன்றாக காய்ச்சி காலை மாலை என இருவேளை மருந்து வந்தால் கண்களில் ஈரப்பசையை அதிகரித்து கண் பார்வை கோளாறுகள் நீங்கும். மரத்தில் மிகவும் மென்மையான கிளைகளை கொண்ட மரம் இந்த முருங்கை மரம். இதனால் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் விளையாட்டாக அதில் ஏறி விளையாடினால் கிளை முறிந்து குழந்தைகள் கீழே விழுந்து காயம் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. அதே போல கம்பளிப்பூச்சிகள் புகலிடம் முருங்கை மரம் என்பதால் வீட்டுக்குள்ளும் கம்பளிப்பூச்சிகள் அதிகம் பரவும். இது போன்ற காரணங்களால் தான் முருங்கை மரத்தை வீட்டிற்கு முன் வளர்க்கக்கூடாது என்பார்கள். வேப்ப மரத்திற்கு அருகில் முருங்கை மரத்தை வளர்க்கலாம். அதே போல வீட்டின் முன்பு முருங்கை மரம் இருப்பதை விட வீட்டின் பின்புறம் இருப்பது நமக்கு நன்மையை கொடுக்கும். வீட்டின் வாசலுக்கு நேராக, குறிப்பாக நிலக்கதவிற்கு நேர் எதிராக கட்டாயம் முருங்கை மரம் வளர்க்கக்கூடாது. வீட்டின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியை விட மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் முருங்கை தோட்டம் அமைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.